நான் அப்படி இல்ல நீங்க எப்படி அங்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு நான் மாட்டுக்கு போய் என்னோட ஏளைய பாத்துட்டு வந்தறலாம் சரி இன்னொரு விஷயம் எமப்பட்டணத்துக்கு யாராவது போக முடியுமா அனுமதி இல்லாம அனுமதி இல்லாம போக முடியும் யாரோட அனுமதி வேணும் எமனுடைய அனுமதி வேணுமா இல்லையா அனுமதி இல்லாம போக முடியாது அது உண்மையான விஷயம்தான் யமனுக்கு உயிரை பிடிக்கிற வேளை யாருமா கொடுத்தது சிவபெருமான் போடு கொடுத்தாரு சிவனே போக முடியுமாங்க சிவனே போக முடியாது நினைச்சாலும் 16000 ஆண்டுகள் தவம் இருந்து யமதர்மனுடைய அனுமதி பெற்று அதுக்கு அப்புறம் நம்ம பாருங்க முப்பெரும் தேவர்கள்ல முதல் மூர்த்தியே சிவபெருமான்தான் அவர்தான் வேளை போட்டு கொடுத்தாரு யமதர்மனுக்கு அவரே அனுமதி வாங்கிட்டு தான் யமபட்டணத்துக்கு உள்ள போறாரு நீங்க ஏன் அனுமதி கேட்டு என்னடா கேள்வி கேட்க மாட்டீங்களோ அந்த யமபட்டணத்துக்கு நான் அனுமதி இல்லாம போறாளே யாரு யாவர்கா படிச்சிருந்தானே யாவர்கும் நினைக்கிறேன் அபேர்பட்ட யமபட்டணத்துக்கு யமனுடைய அனுமதியும் இல்லாம செல்லக்கூடிய தகுதி படைத்தவன் நான் மகாலட்சுமி தெரியுமா லட்சுமி தெரியுமே தெரியும் இந்த லட்சுமியினுடைய அந்தப்புறத்துக்கு அவங்க புருஷன் வர வெங்கடேஸ்வரன் போவே முடியாது ஏன் ஏன் போக முடியாது அனுமதி வேணும்ல லட்சுமியோட அனுமதி இருந்தா தான் வெங்கடேஸ்வரன் உள்ள வர முடியும் பத்மநாபனா இருந்தாலும் போக முடியாது தான் முடியல பகேடாளா போக முடியாதானே நான் சொன்னது மகா விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு வெங்கடேஸ்வரன் அதே மகா விஷ்ணுவுக்கு தான் பத்மநாபன் இன்னொரு பேர் இருக்கா இல்லையா போக முடியாது யாரு போக முடியும் நாரத மகரிஷி நீங்க மட்டும் போக முடியும் அப்ப லட்சுமியோட அந்தப்புறத்துக்கு போக கூடிய தகுதி எனக்கு மட்டும் தான் இருக்கு வேற எவருடைய அனுமதியும் இல்லாமல் செல்லக்கூடிய தகுதி படைத்தவன் நானு அந்த லட்சுமி கிட்டே அனுமதி கேட்கறது இல்ல இந்த லட்சுமி கிட்டே அனுமதி கேட்கணும்னு அவசியம் இருக்கு இந்த பாருங்க லட்சுமியா வெங்கடேஸ்வரனா பேசினா பிரச்சனை வேற மாதிரி போகும் நீங்க கதையின் முறைப்படி என்ன வள்ளியா நினைச்சு பேசினா கதைக்கு உட்பட்டு நானும் பேசுவேன் ஒரு பொம்பளை புள்ள வருதுன்னு வைங்களே பாக்குறதுக்கு பாரியா எவ்வளவு லட்சுமி கடாட்சமா இருக்கு சரி ஆமா அப்ப பொம்பளை புள்ள என்னன்னு சொல்லலாம் லட்சுமின்னு சொல்லலாம் தவறு இல்ல அந்த லட்சுமி கிட்டே அனுமதி கேட்கறது இந்த லட்சுமி வாங்கிட்டலாம் அனுமதி கேட்கணும் யாரங்க இந்த மண்டகணமான பேச்சு திமுரு பேச்சுன வேற யார்ட்டயோ வச்சுக்கோ யா என்ன செய்வே நீங்க எங்க வேணாலும் அனுமதி இல்ல செய்யுங்க இரு என்ன செய்வே தான் பாட்ட எல்லாம் தேவலோகத்தோட வச்சுக்கணும் அப்படி நீ நினைச்சீங்க தேவலோகத்துக்கு அது ஏன் இடத்துக்கு வந்து நின்னா நான் என்ன சொல்றேனோ அதுக்கு தான் கட்டுப்பட்டு நிக்கணும் என்ன சரிங்களா எங்க இடத்துக்கு போனா நான் வைக்கிறதுதான் சட்டம் என் சட்டத்துக்கு அடி வணிஞ்சு வரது தான் வேலை உங்க சட்டத்தை அடக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்ப நினைச்சால முடியாது நீ என்ன அடக்குறது உங்க முப்பாட்டே வந்தானே நான் நினைச்சத நடக்காது இந்த சவுடல்ல நீங்க முத பேச்சனி படுங்க என்னன்னு முத பேச்சனி படுங்க அப்படி ஒன்ன அவசியம் கிடையாது என்ன விவரத்துக்கு வந்தீங்க நான் கேக்குறேன் நீ மேல் சொல்லு என்னோட கார அப்படி ஒன்ன அவசியம் கிடையாது ஏய் மாமா நீங்க போற சட்டமா என்ன தெரியும் நான் உங்க சவுடல்ல நீ வாங்குற உங்க என்ன தெரியும் என்னோட சவுடல்ல என் சவுடல்ல என் சட்டம் நான் உங்க சட்டம் சவுடல்ல வேற எங்கயாவது வச்சுக்கங்க என்கிட்ட வச்சுக்கினா சட்டை உடைச்சு விடுவீங்க என்ன தெரியும் என்ன சரிங்களா இல்ல இவங்க என் சட்டை அடிக்குறானே கேட்டுக்கிட்டியா குடுமைய நீங்க தான் சொன்னீங்க என் சட்டை உடைச்சு விடுவீங்க முடியும் என்ன அது என்னால முடியும் முடியும் நீங்க எல்லாம் சொல்ல கூடாது நாங்க பார்த்து சொல்றோம் அடே அப்பா அவர் அப்படி பேசுறாரு பாரு போ போதான் தெரியும் அதனால தான் பேச பேச தான் தரம் என்னன்னு தெரியும் உங்களை பாக்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்ன கதை ஞாபகத்துக்கு வரும் ஊர்ல மஞ்சவரட்டலாம் விடுவாங்க பாத்துக்கிங்களா பாத்துக்கிங்க இந்த மஞ்சவரட்டல என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய காளை எல்லாம் அவுத்து விடுவாங்க சரி வீரர்கள் எல்லாம் அடக்கி போய் புடிப்பாங்க புடிக்கும் போது பாருங்க இடையில என்ன பண்ணுவாங்க ஒரு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க இந்த கண்ணுக்குட்டி அவுத்த உடனே வீரர்கள் என்ன நினைப்பாங்க சீ பாவம் இதுவே கண்ணுக்குட்டி இத புடிச்சா யா நம்ம பேர் வாங்க போறோம் அட போ போ விட்டு போ அப்படி நம்ம விட்டுருவோம் ஆனா அந்த கண்ணுக்குட்டி என்ன நினைச்சுக்குமா இங்க வாரியா நம்மளே பிடிக்கிறதுக்கு ஆளே இல்ல பக்கத்துல கூட இவனை நெருங்க மாட்டேங்கிறானாப்பா அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி நினைச்சுக்குமா அது நினைச்சுட்டு அதனுடைய முட்டாள் தானே அதுக்கு யார் என்ன முடியும் பாரத போரிலே அபிமன்யுங்கிறவன் வியூகம் வைத்தார்கள் சிக்கிற வியூகம் இந்த வியூகத்துக்குள்ள போக முடியுமா வேறால முடியாது அர்ஜுனன் ஒருவனை தவறு அப்ப அர்ஜுனனே திசை மாற்றி விட்டார்கள் வியூகத்துக்குள்ள போறதுக்கு யாருமே ஆள் இல்ல சின்ன பிள்ளைதான் என்னடா செய்ய போறான்னு நினைச்சாங்க அண்ணா என்ன செய்தான் உடைத்து கொண்டு உள்ளே போனான் இல்லையா வீரத்தை உடைத்து கொண்டு உள்ளே போயிட்டான் அது எப்படி நான் கண்ணுக்குட்டி அப்ப நீ என்ன மாடா என்னது நான் மாடு முத பசு மாட கொண்டு யாராவது மஞ்சூரத்துல விடுவாங்களாங்க இல்ல கேக்குறேன் இல்ல உங்கள்ட்ட நான் கேக்குறேன் இல்ல மஞ்சூரத்துல விடலைனால இப்ப என்ன கண்ணுக்குட்டி நீ இல்ல ஆமா நான் கண்ணுக்குட்டினா நீங்க மாடு அப்படி தானே அது ஒரு ஆம்பளை வந்துனா நீங்க காளை மாடான்னு கேக்கலாம் இல்ல அந்த பசு பசு மாட எங்க கூட யாராவது மஞ்சூரத்துல கூட விடுவாங்களா பசு மாட அவர் உயிக்க மாட்டாங்க ஆமா யாருள் உயித்து விடுனார் வள்ளுவர் அந்த ரீதியில ஒருமயுல் ஆமை போல அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஏழுமையும் ஏமா புடைத்து அது மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் யாகாவார் ஆகினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டேன்னு சொன்னார் வள்ளுவர் கொஞ்சம் நாவ அடக்கி பேசுறது கத்துக்கங்க சரிங்களா இதிகாசங்கள் தெரியுமா உனக்கு என்னங்க இதிகாசங்கள் தெரியுமா இதிகாசங்கள் தெரியாமலாம் வந்து நிக்கிறோம் இதிகாசத்துல எத்தனை வருஷமா வனவாசம் போனாங்க 14 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க சுவாமி லட்சணம் இதிலே தான் தெரியுதே படிச்சேன் கிழிச்சேன் வந்து ஆயிலிய பேசிக்கிட்டு இருக்க ஹ இதிகாசம்னா ஒண்ணுதான் இருக்கா महाभारत
சவுடால நம்மள பேச கூடாது சரியா இதிகாசம்னு கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்கன்னு நீ என்ன செஞ்சிருக்க இதிகாசங்களே எத்தனை வருடம் வனவாசம் போனாங்கன்னு கேட்டா அப்படி சொல்லி இருக்கலாம் சாமி எந்த இதிகாசத்தை கேக்குறீங்க இதிகாசம்னா ரெண்டு இருக்கு ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு நீ கேட்றீங்கனா நீ அறிவாளி சரி முட்டாள் இது கூட தெரியல உனக்கு நல்ல நியாயமான விஷயம் சொன்னீங்க இதிகாசங்களே எத்தனை வருடங்கன்னு சொன்னே நான் வந்து 14 ஆண்டுகள்னு சொல்லிட்டேன் இதிகாச ரெண்டு இதிகாசத்திலுமே வனவாசம் போயிருக்காங்க மகாபாரதத்திலே வனவாசம் போயிருக்காங்க ராமாயணத்திலே வனவாசம் போயிருக்காங்க நீங்க இதிகாசத்துல வனவாசம் எத்தனை வருஷமா போறாங்கன்னு கேட்டா 14 ஆண்டுகள்னு சொன்னேனே நீங்க நல்ல அறிவாளியா இருந்தா இருந்தா நல்ல அறிவாளிக்கு ஒரு அழகு என்ன தெரியுமா சமயோஜிதன புத்தி வேணும் இவங்க இந்த சொல்லிருக்காங்களே இதுக்கு எதுக்காக சொல்லிருக்காங்கன்றத யோசிக்கணும் அதுதான் நல்ல அறிவாளிக்கு அழகு நான் 14 வருஷமா ராமாயணத்துல உள்ளத சொன்னேனா அது காரணம் இருக்கு மகாபாரதத்துல 12 ஆண்டுகள் வனவாசம் போறாங்க அப்படினா அது கதையினுடைய ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் ஆனா ராமாயணத்துல போன 14 ஆண்டுகளுமே கதையில முழு முக்காவாசி அங்க தான் நடந்தது அதனால தான் நீங்க பெரிய கதையை கேக்குறீங்கன்றதால 14 ஆண்டுகள்னு சொன்னேன் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு சொல்றேன் மகாபாரதத்துல வனவாசம்ங்கிறது 105%தான் ஆனா ராமாயணத்துல வனவாசம்ங்கிறது 180%தான் அப்ப இது பெருசா அது பெருசா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம்னு ஆறு காண்டம் அப்படின்னு எழுதுறாரு கம்பராகப்பட்டவர் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் அங்கேயே முடிந்துருது ஆரண்ய காண்டத்திலிருந்து 14 ஆண்டுகள் அப்ப கதை எங்க முழுசா முடியுது ஒரு பெண்ணுக்கு அழகு என்னன்னா எதிர் பேசாத இருத்தலாம் பொம்பளை பிள்ளை என்ன செய்ய கூடாதா எதிர்த்து பேசாம இருக்கணுமா சரி இவ்வளவு வாய் பேசுறிய வீட்டுல திங்கிறது தருத்தினி அப்படிலாம் பேசக்கூடாது முருகப்பெருமானுடைய
உரிமைகளை உலகுக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கறதுக்கு அவர் தெரியறேன்னாரு. இந்த சின்ன பிள்ளைக்கு பெரிய ஆளு பேர் வாங்கி கொடுக்கணும். சப்பா அதானே அம்மா? அதானே அம்மா? சரி இந்த சிறு பிள்ளைக்கு பெரியவர் பேர் வாங்கி கொடுக்கணும்ங்கிறது. எங்க ஐந்தொழிலுக்கும் அதிபதி சிவபெருமான். முருகப்பெருமான் அப்ப சாதாரணமா இல்ல கை கட்டி வாய் ஓத்தி இந்த கேளுங்க நான் சொல்றேன்னாரு அதே போல கை கட்டி வாய் ஓத்தி கேட்டாரு ஐந்தொழுக்கு மதிவதியான சிவபெருமான் ஏன் சின்ன புள்ளைக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு தெரியாமலா இந்த சின்ன புள்ளைக்கு பெரியவன் பேர் வாங்கி கொடுக்கணும் ஜாடமட பேசுறதுல பொம்பளை எல்லாம் மிஞ்சிருவி எவ்வளவு இருக்கு நீங்க தமிழ் கிழவி அவ்வை மூதாட்டி சுட்டப்பட வேண்டுமா சுடாதபட வேண்டுமா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னங்கறத அவைக்கு தெரியாதா தெரியுமே தெரியும் ஏன் அவ சொல்லல சின்ன பிள்ளைக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னா சின்ன பிள்ளைக்கு இந்த பெரிய மனுஷன் பேர் வாங்கி கொடுக்கணும் இப்ப பாருங்க ஒரு அல்பாசையா உண்மைதானே நான் இல்லாம இந்த இடத்துல உனக்கு புகழ் கிடையாது நான் இல்லாம இந்த இடத்துல உனக்கு பெருமை கிடையாது ஆனா இந்த இங்க என்ன என்ன நீ இல்லைனா இல்லனால் தனித்து இயங்க முடியும் நான் பெரிய இல்லங்க இப்ப முருகப்பெருமானுக்கு எல்லாரும் பேர் வாங்கி கொடுக்கணும் அவர் படைச்சது வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் விட்டு கொடுத்து போறாங்க என்ன காரணம் பெரியவங்க அப்ப உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு பதில் தெரியல அதனால என்னை கதை பாட்ட போட்டு வாங்குறீங்க
நானே சொன்னே விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவல அதனால நான் விட்டு கொடுத்து போறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் விட்டு கொடுக்கறதா இல்ல நீ சொல்லு அங்க போறேன் சொல்லு அப்போ இங்க வாங்க பதிலா சொல்லுங்க இங்க வாங்க உள்ள போக கூடாது இங்க வாங்க உள்ள தான் போலாம் ராஜா பாட்டு போட்டு வந்தா என்னை உள்ள கூட அனுப்புறது இல்ல இங்க வாங்க நீ சொல்லுமா பின்னாலே வந்தறது போமா இங்க நில்லுங்க வாங்க கதைய சொல்லுங்க நீ முதல்ல கதை பாடு கதை பாடுற ஆல் ரவுண்ட் இல்லங்க தாள இல்லங்க எங்க எப்படிங்க பாடுறது பெட்டியை மட்டும் வச்சு பாட தெரியாது நமக்கு தாள பெட்டியை மட்டுமே வச்சு இத்தனை பேர் இருந்தாலும் கூட தாளம்னு ஒன்னு இருக்கணுமா இல்லையா தாள நாம எப்படி பாடுறது பாட்டு வந்துட்டாரு கதைய சொல்லுங்க நீங்க நீங்க பாட பாடுங்க கதைய சொல்லுங்க நீ முதல்ல பாட்ட பாடுமா அண்ணே பதில் சொல்லணுமா பாட்டு பாடணுமா சொல்லுங்க வேறா நான் இவ்வளவு நேரம் பாட்டு தானே பாடிக்கிட்டு தானே இருந்தோம் இருமா விவரம்னு பேச ஆரம்பிச்சது முதல்ல விவரம் கேட்டது நானா நீயா என்னது முதல்ல விவரம்னு பாடற வழியே கேட்டது நானா நீயா ஆமா நான் தானே கேட்டேன் அது நீங்க வந்து பணிவா கேட்டிருந்தா நானும் அது மாதிரி சொல்லிருப்பேன் கதையின் முறைப்படி உன்கிட்ட திமுறா கேட்டதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியாது அதான் கேப்பேன் நீ மாதிரி சொல்லிட்ட நான் அது மாதிரி திமுறா தான் உங்களுக்கு கேள்வியா தான் கேட்டிருக்கேன் பதில சொல்லுங்க நீ மாதிரி சொல்லு முதல்ல நீங்க சொல்லுங்க முதல்ல யார் முதல்ல சொல்லணும் ஒரு நியாயத்தை நீங்களே சொல்லுங்க யார் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய மனுஷன் கேட்டா சின்ன பிள்ளை சொல்லணும் அதான் வழக்கம் உன்னையே தான் சொல்றேன் வா நான் தான் சரி அதனால என்ன சின்ன புள்ள கேக்குறேன் சொல்லுங்க பாப்போம் பெரிய மனுஷன் கேட்டதுக்கு முதல்ல சின்ன புள்ள பதிலை சொல்லு அப்புறம் நான் கேக்குறேன் அப்புறம் சொல்லுங்க அவருக்கு தெரியல போல இருக்கு ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி அப்படி உன ஆசையப்பட்டு பா பதிலை சொல்லுங்கறாரு அப்படி உன நீ எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லி அப்படி என்ன பாட்ட பாடுறது நான் முதல்ல சொல்லிறேன் அப்புறம் நீ பாட்ட படிங்க என்ன கேட்டீங்க இங்க இருங்க இங்க விதண்ட வந்து அபிமன்யு போனா போன அபிமன்யுக்கு திரும்பி வர ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி வாசிங்க ஒரு பாட்டு கதையை சொல்லிட்டு நான் பாடு வரேன் போட்டு முறுக்கி புடிங்க என்னங்களை கூப்பிட்டீங்க இப்ப வாங்கி போடா சொல்றீங்க கீபோர்டு யாம்ட்ட கீபோர்டு பெட்டி வைக்க 100 கிலோ அடுத்த ஆளுக்கு அண்ணே முத்ராஜன் எங்க இருக்கனே அப்புறம் மிருதங்கத்தை பொத்து புடுவேன் பிரதகர வாசிக்கிறதுக்கு விரல் இருக்காது வாசி ஆல் ரவுண்ட் தூக்கி போட்டு முறுக்கி புடுவேன் வாசிரு இது வச்சு தான் புலப்பு நடத்த மோசிங்க வாசிக்கிறதுக்கு பாத்தீங்கமா அப்புறம் வாய் இல்லாம போறோம் வாசிங்க பா ஞான நீ அபிமணியாகப்பட்டவன் உள்ளே போனவன் திரும்பி வராதுக்கு என்ன காரணம் நான் ஒரே ஏவனால திரும்பி வர முடியல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன இது நான் வேற ஏதாவது பாடல் பாடும்போது நீங்க வந்து தடுத்து நீ பாடி பேசுறீங்கனா நியாயமான விஷயம் இது வந்து என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இந்த நாடகத்தை எழுதிய தவத்ரி ஸ்ரீஸ்ரீ இந்த கலைய சங்கரதா சுவாமி அசிங்கப்படுத்துற மாதிரி ஓட்டு ஓட்டறதெல்லாம் நம்மள்ட்ட ஆகாது இப்படி எல்லாம் நீ சொன்னா உன்னை பாட விட்டேன்னு நினைக்கிறியா நான் கதையை சொல்றேன் அதுக்கு அப்புறம் நீ பாடு அபிமணியாகப்பட்டவன் வலைஒளியில போறாங்கனா போக தெரிஞ்சவங்க இருமா ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் இருக்கு அத கெடுத்துக்காதீங்க அது கெடுக்க மாட்டீங்க அந்த கதை பாட்டு பாட வந்து அத தடுத்து புடாப்ல இவரெல்லாம் என்னைய பெரிய நாரதர்னு சொல்லிடுவாங்க இது எப்ப தெரிஞ்சிருக்கணும் இது எப்ப தெரிஞ்சிருக்கணும் முதல்லயே நீ சங்கரா சுவாமிகளுக்கு மரியாதை கொடுக்கிற பிள்ளையா இருந்திருந்தீனா நான் கதை பாட்டு பாடணும்னா பதிலுக்கு நீ பாடி இருக்கணுமா இல்ல அதே சங்கரா சுவாமிகள் நீங்க மதிப்பு வச்சிருந்தா நீங்க பேசன வசனத்துக்கு அப்புறம் நான் பேசனதுக்கு அப்புறம் தான் நீங்க கதை பாட்டு தொட்டுக்கணும் இல்ல நீ சரியா கேட்டீங்க இரு வசனம் அப்புறம் தான் எழுதிறாரு அதர்க்கு அடுத்து அடுத்தவர்களை திருத்தலாம் வாய புத்திட்டு ஓரமா நில்லு ஞானநிலைதானுட சுவாமி ஏய் 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 ரியா அப்பா உனக்கு என்ன வாசிக்க தெரியுமா தெரியாதா எங்க பெட்டிக்காரரே நீங்க வாசிச்சீன்னு வைங்க அப்புறம் பாத்துங்க சரி விடுங்க உங்களுக்கு எல்லாரும் இந்த பாட்டுக்கு வாசிக்க தெரியல போல இருக்கு நீங்க பதிலா சொல்லுங்க ஏங்க வாசிக்க தெரியலையா டேய் சரி பாட பாடு பாவம் போயிட்டு போறேன் சரி பதிலா சொல்லுங்க அபிமன்யு தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி என்ன பேர் வள்ளி
பழனிமலை ரத்தினவேல் நடந்தார்கள் காவடி அழகுமதி வேலை